ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகள். அமீரக அரசு தற்போது தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு விடுமுறை குறித்த ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் இறைத்துதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளான மிலாடி நபியை முன்னிட்டு வரும் அக்டோபர் 21 தேதி வியாழக்கிழமை அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறையை அறிவித்துள்ளது. அக்டோபர் 21 தேதி வியாழக்கிழமை பொதுத்துறை ஊழியர்களுக்கு விடுமுறை விடப்படும் எனவும், அடுத்த நாட்கள் வெள்ளி மற்றும் சனியாக வருவதால் மொத்தம் 3 நாட்கள் அரசு பணியாளர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அமீரக அரசு வரும் அக்டோபர் 21 தேதி வியாழக்கிழமை தனியார் துறை ஊழியர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரியும் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் டிரைவர்கள் போன்ற பணியாளர்களுக்கு துபாய் எக்ஸ்போவிற்கு செல்ல இலவச டிக்கெட்டானது வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையமான ஆர்டிஏவின் கீழ் பணிபுரியும் பஸ் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் தங்களது செல்லுபடியாகும் ஐடி அல்லது ரெசிடென்சி விசா போன்றவற்றை காண்பித்து இந்த இலவச டிக்கெட்டை பெறலாம் எனவும், ஆனால் இவர்கள் ஒருமுறை மட்டுமே இந்த இலவச டிக்கெட்டை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் மற்றும் கடைகளில் பணிபுரியும் நபர்களும் இலவசமாக எக்ஸ்போ டிக்கெட்டை பெறலாம் எனவும், இந்த சலுகையானது அக்டோபர் மாதம் வரை மட்டுமே கிடைக்கும் எனவும், இந்த இலவச டிக்கெட்டை பெற விரும்பும் நபர்கள் முதன்மை டிக்கெட் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அமீரக அரசு துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு எக்ஸ்போவிற்கு செல்ல சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அறிவித்திருப்பதும், இதேபோல் குழந்தை பராமரிப்பாளர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் இலவச டிக்கெட் ஆனது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.